ராஜம் யாரு? நமஸ்காரம், என் பேர் சீனிவாசன். வாங்க சுவாமி, என் பிள்ளை தான். ஓ, உட்காருங்க சார். இருக்கட்டும். சுவாமி இங்க வந்தானா? இல்லையே, இன்னைக்கு முழுக்க இங்க வரல. ஓ, என்ன விஷயம்? விஷயம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. என்ப்பா அருள்தாஸ் சார், நீ என் பையன் சுவாமியை பார்த்தியா? சின்ன இல்லை சார். அட ராமா, எங்க போயிருப்பான் இந்த குழந்தை? பகவான் தான் இவனுக்கு ஒண்ணு ஆகாம பார்த்துக்கணும். ஆத்துக்கிற பக்கம் தேடினியா? தேடினேம்மா, அவனை காண. அவனை பத்தி தெரிஞ்சுதா? இங்க வரலையா? அவன் வரல. வரலன்னா எந்த விவரமும் தெரியல. மணி வீட்டுக்கு போனா அங்க இல்ல, அப்புறம் ராஜ வீட்டுக்கு போனால் இன்றைக்கி பூரா அவங்க வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. மால்குடி பூரா தேடியாச்சு, ரயில்வே ஸ்டேஷன். என்ன ஆஸ்பத்திரியெலாம் தேடினா? லக்ஷ்மி, நிஜத்தை சொல்லுடா. இன்றைக்கி காத்தால திட்டினே இல்லை இந்த குழந்தைய. அம்மா, எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்கிறேன் உனக்கு. நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி பூரா சாமி நான் பார்க்கலேன்னு. கேட்டுக்கோடா, அந்த குழந்தைக்கு ஏதும் ஆச்சுன்னா? பகவானே, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீராம. பன்னெண்டு மணி ஆயிடுத்து, இன்னொரு தடவை போய் பார்த்து வந்துடுறேன். அடாத லட்சுமி, ஒன்றும் ஆயிடாது அவனுக்கு. எனக்கு முன்னாடி சுவாமி இங்கே வந்துட்டான்னா அவங்கள்ட்ட சொல்ல வேண்டாம் நான் அவனை தேட போயிருக்கேன்னு. எல்லாம் சரியாயிருக்கும். எந்திரி, இதுவா படுத்துங்கிற இடம்? அறிவு கட்டவனே, எந்திரி எந்திரி. கடவுளே, செத்துட்டானா?
இல்லை இல்லை. அப்பா வந்துருவாரு, தூங்கு. தூங்கு. என்னங்க புள்ள நல்லா இருக்கா? ஆ, ரொம்ப நல்லதா போச்சு. இங்க அவனை கொண்டு வந்தது. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் எந்த ஊர் பையன்? வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த காட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? இல்லை, அவனுக்கு மயக்கம் தெளியலப்பா. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சரிங்க. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சப்பா. குட் மார்னிங் பாய். இப்போ எப்படி இருக்க? நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. திங்கடா, ரொம்ப வேலை இருக்குல்ல. பிராக்டிஸ் பண்றேன் YMU பசங்களோட மேட்ச்ல. அதுக்கு பவுலிங்காக ராஜா என்னதான் நம்பியிருக்கான். அதோட நான் பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு என்ன கிழமை? எதுக்காக நீ தெரிஞ்சுக்கணும்? மேட்ச் இருக்கு இல்லையா, மேட்சுக்கு இன்னும் பாக்கி எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துக்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சார். ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு? இல்லை, என்ன போச்சு? எங்களோட மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை தானே? நீ கவலைப்படாத, இன்னும் ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை. பின்ன நீங்க தானே சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு. ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை தான். போ போ, பிராக்டிஸ் பண்ணு. பாருங்க சார், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கேலண்டர் காட்டுவா. சார், எப்படியாவது நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிளே கிரவுண்டுக்கு 11 மணிக்கு அனுப்புறீங்களா? கண்டிப்பா உன்னை அனுப்பிடுறேன்ப்பா. இன்னைக்கு சாயங்காலமே அனுப்பிடுறேன். முதல்ல நீ சொல்லு, நீ யாரோட பிள்ளை, அப்புறம் எங்க இருக்க, எந்த ஊரு? சொல்றேன் சார். என் பேரு WS சுவாமிநாதன். எங்க அப்பா பேரு WT ஸ்ரீ. மன்வினித் சார், லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். எட்டு ரன்னுக்கு 3 விக்கெட் விழுந்துருச்சு. சே, இது மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா 20 ரன் எடுக்கிறதுக்குள்ள ஆல் அவுட் ஆயிடுவோம். இல்லை இல்லை, நீ 40 ரன், நான் 40 ரன் எடுத்தே ஆகணும்டா. இல்லைன்னா மண்ணக்க விடுவோம் நாம. அவங்க 86 ரன் அடிச்சிருக்காங்க. ஆ, இத்தனை ரன் எப்படி கொடுத்தோம் நாம? சாமி இங்கே இருந்திருந்தா. அந்த துரோகியை பற்றி மட்டும் பேசாத. அவன் பேரை கூட சொல்லாத. ஸ்கூலுக்கு வந்தா அப்போ கூட அவன் ஓடி போகிறத பற்றி சொல்லவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும் ஓடிட்டான்னு? ஏதாவது நடந்துருக்கணும். ராஜம், இங்க வா. மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கேப்பா. ஒரு நிமிஷம் வந்துட்டு போ, பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. மெம்பி ஹில்ஸ்ல இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர் லெட்டர் வந்துச்சு. சுவாமி கிடைச்சிட்டானா? நிஜமா? அவன் நல்லா இருக்கானா? அங்க எப்படி போனா? தெரியல. நான் அவன் அப்பாவோட போய் கூட்டு வர போறேன். நீயும் வரியா? இல்ல. உன் ஃப்ரெண்ட பார்க்க நீ வரலையா? பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ராஜம், தெரியுமா, சோமு 6 அடிச்சிட்டான். இவங்கெல்லாம் சேர்ந்து 50 ரன் எடுத்துட்டாங்கன்னா பாக்கியை நாம் எடுத்துடலாம். மணி, உனக்கு தெரியுமா நம்ம சாமி? என்ன சாமிக்கு என்ன, அவன் கிடைச்சிட்டானா? போடா, தெரியாது. ராஜம் ராஜம், இப்போதானே அவனை பற்றி சொல்ல ஏதோ வாயெடுத்த, மறைக்காதரா. போனவனை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை. எங்கடா போன ராஜா? எங்களை விட்டுட்டு எங்க போன?
தேங்க் யூ வெரி வெரி மச். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது அவருக்கு சொல்லுங்க, சுவாமி அவருக்கு தான் கிடைச்சா. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் என் சுவாமி கிடைச்சான். என்னால என்னங்க, எல்லாம் மேல இருக்கிற வேலை. அது சரி, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீ ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டேன்னு. ஆனா காட்டுக்குள்ள எப்படி போனேன்? நான் நினைச்சேன் மார்க்கெட் ரோட்ல நேரா போயிட்டேனா மெட்ராஸ் போய் சேர்ந்துடலான்னு. மெட்ராஸா? மெட்ராஸா எதுக்கு? ஒருவேளை இங்க வேலை கிடைக்காம போயிட்டா? வேலையா? சுவாமி உன் ஸ்கூல் என்ன ஆச்சு? மெட்ராஸ்ல எந்த ஸ்கூலையும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த போர்டிங் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்கார்ல, என்னை பத்தி எல்லாருக்கும் தப்பா எழுதிடுவாரு. திருப்பதி பெருமாளால தான் இவன் திரும்பி வந்திருக்கான்டா. ஆமாமா, இல்லைன்னா அந்த காட்டுல எந்த மிருகமாவது இவனை தப்பிக்க விட்டுக்குமா? உன்னை பார்த்ததுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. இனிமேலாவது ஜாக்கிரதையாயிரு. சுவாமி நாங்க போயிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் உன்னை தேட முடிய வச்சிடாத. என்ன சீனோ, குழந்தை பத்திரமா திரும்பி வந்துட்டான். திருப்பதிக்கு போறதுக்கான ஏற்பாடா பண்ணு. இப்பதான் நன்னா இருக்கு, இனிமே சாப்பிடுவாங்க எல்லாரும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். சுவாமி மணி, நீ நிஜமா உயிரோட இருக்கியா? வாடா. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நான் நினைச்சேன் நீ செத்து போயிருப்பேன்னு. எனக்கும் தான். நீ ஒரு முட்டாள்டா. ஹெட்மாஸ்டருக்கு பயந்து நீ ஏன் ஓடி போன? உன்னை நானே உதைக்கலாம் போல தோணுச்சு. என்னை ஏன் பார்க்கல? நேரமே இல்லை மணி. ராஜக்கிட்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ராஜத்துக்கு இப்போ உன் மேலே எவ்வளோ கோபம் தெரியுமா? நீ தான் எம்சிசியோட பேரை கெடுத்துட்டிய. அப்படியாடா? என்னடா சொல்ற மணி? ஆ, அவங்க ஒய்எம்யூக்காரங்க நம்மளை ஜெயிச்சுட்டாங்க. ரன் மேலே ரன் எடுத்துட்டாங்க. நீ இருந்திருந்தா எவன்டா ரன் எடுத்திருப்பான்? அப்போ நான் இல்லாமல் ஏன்டா ஆடினீங்க? இன்னைக்கு தான் ஆட நினச்சது. ஆனால் மணி, இன்னைக்கு சனிக்கிழமை தானே? யாரா சொன்னா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். அவங்கிட்ட போய் சொல்லு நீ ஒரு முட்டாள்னு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமடா. நிஜமா? ஆ. அவனை ஏமாத்திட்டான் ராஜா. இப்போ என்னை பத்தி என்னடா சொல்றான்? ரொம்ப சொல்றான். நான் அப்படியே சொல்றதுக்கு விரும்பல. சாமி ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, அவன் இனிமே எப்பவும் உன்கிட்ட பேச மாட்டான். இனிமே போய் நிக்காத அவன் முன்னால, உன்னை அவன் சுட்டு தள்ளிடுவான். மணி மணி, ராஜத்துக்கிட்ட என்னை பத்தி சொல்லுடா. நான் அப்படி ஓடணும்னு நினைக்கவே இல்லை. என்னமோ எனக்கே தெரியலடா. அவன்கிட்ட போய் சொல்லுடா. உனக்கு ராஜத்தை பத்தி தெரியாது. முன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல. உன்னை அவன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதே நீ நடக்காது. அவ என்ன பார்த்தா அப்ப சரியாயிடும்டா. போய் நானே அவனை பாக்குறேன். சரிடா. உங்க அப்பா ஹெட்மாஸ்டர் கிட்ட சார், 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? ராஜம், 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 வணக்கம். பாத்தியா ராஜத்தை? அவனை பார்க்க தான் வந்தேன்டா. ஆனா தைரியம் வரலடா. பத்து நாளா இதான் சொல்ற. நாளைக்கும் நேரமாச்சுன்னா? என்ன நேரமாறுதா? அப்படின்னா ராஜம் இப்ப இதை பத்தி சொல்லாம இருடான்னா? பாவம். பாவம் பாவம் எதுக்கு? மணி மறைக்காதடா, மறைக்காதடா. ராஜத்தோட அப்பாவுக்கு திருச்சிராப்பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்க எல்லாரும் மால்குடியை விட்டு போறாங்க. என்ன ராஜு போறானடா? நாளைக்கடா?
நாம எப்ப சேர்ந்து சாப்பிடுவோண்டா, லீவ்ல எப்படி விளையாடுவோண்டா, யாரோட ஃப்ரெண்டா இருக்கிறது, ராஜா இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சும்மா அழாத, எப்ப போறா? நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு. ட்ரெயின்லயா? நான் ஸ்டேஷனுக்கு வரேன், நீ வருவியா? என்னை கூப்பிட முடியாதுரா, இன்னைக்கு இங்கேயே தூங்க போறேன். போகட்டா? அப்புறம் மிஸ்டர் ரங்கநாதன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நான் பார்த்துக்கிறேன். ஆ, உங்களெல்லாம் எப்படா மறக்க முடியும், எல்லா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாரும் எனக்கு லெட்டர் போடுவீங்களா? அப்புறம் மணி, நான் உங்களுக்கு எல்லாம் பொம்மை கொடுத்தேன்ல, அதை பத்திரமாக வச்சுக்கோங்க, நல்லா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. இந்த தடவை அவங்கள ஜெயிச்சே காட்டுவோம். ஆ ராஜம், போகலாமா? சரிப்பா, வரேன்டா. ஓகே இன்ஸ்பெக்டர். மணி, அவன் போறானா? ஆமா சாமி, நிஜமா போறான். அவன் என்கிட்ட பேசுவானா? ஆ, ஏமாட்டான். இத போய் கொடுக்கணும்டா. வா. ராஜம் பாடுறா, சுவாமி வந்திருக்கான பார்க்க. ராஜம், நீ போறியாடா, எப்போ திரும்பி வருவ? மணி, இது அவங்கிட்ட கொடுக்கணும். ராஜம், ராஜம், சுவாமி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ராஜம் நான் கொடுத்தத வாங்கிட்டானா மணி? அவன் எனக்கு கை காட்டினான், அவன் ஏதோ சொல்ல வந்தான், ஆனா ட்ரெயின் போயிடுச்சு. அவன் எனக்கு நிஜமா கை காட்டினான், நிஜமா. ஏ பைத்தியம், ஏண்டா அழற? அவ என்ன மறக்க மாட்டானே? ஆ, மறக்க மாட்டான், லெட்டர் போடுவான்டா, அப்படிதான் என்கிட்ட சொன்னான். இல்ல, நீ போய் சொல்ற. யார்ட்ட சொன்னடா? அட்ரஸ் அத முதல்லயே கொடுத்துட்ட. சொல்லு. சொல்றல, முதல்லயே கொடுத்துட்ட.